யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டல் ஃபார்ம் சார்பாக நாம் இன்றைக்கி பார்க்குற ஒரு வீடியோ பதிவு ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ பதிவுங்க. விற்பனைக்கான வீடியோ பதிவு இல்லை. நாட்டு மாடுகளுக்கு அடர் தீவனம் நம்ம கொடுத்து அதிலிருந்து என்ன வருமானம் வருகிறது, அதிலிருந்து என்ன லாபம், என்ன நஷ்டம், என்ன செலவு கணக்கு அப்படிங்கிறத நம்ம பகுதியில் நம்மளுக்கு தெரிஞ்ச அனுபவத்தின் அடிப்படையில் நம்ம வந்து ஆதாரப்பூர்வமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம மூணு விதமான தவிடுகள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல இப்போ நம்ம கையில் பார்த்துட்ருக்கிறது அம்மா தீவனம் அப்படிங்கிறது. இதை தான் நம்ம கையில் காட்டிகிட்ருக்குறோங்க. இது வந்து 12 வகையான விஷயங்கள் இந்த தவிடில் இருக்குதுங்க. அது என்னங்கிறத நான் விளக்கமாக நான் சொல்கிறேனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கான தீவன அளவு நம்ம எடுக்கிறோம். பெயிண்ட் டப்பா 1 லிட்டர் டப்பாவில், பிளாஸ்டிக் டப்பாவில் 2 டப்பா எடுத்துருக்கோங்க. இதனுடைய இடை அளவு எல்லாமே நான் சொல்கிறேனுங்க. பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு அல்லது குச்சி கிழங்கு. இதை வந்து நம்ம விவசாயிகள்ட்டிருந்து காடுகளில் வாங்கி நம்ம வீட்லேயே வந்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வெயிலில் காய வச்சு வத்தலாக காய வச்சு பல்லுரைசலில் கொண்டு போய் நம்ம அரைச்சிட்டு அதை கொண்டு வந்து மாடுகளுக்கு போடுறோமுங்க. அது வந்து இப்போது 2 பிளாஸ்டிக் டப்பா வந்து ஒரு மாட்டுக்கு நம்ம கொடுக்குறோமுங்க. அம்மா தீவனம் வந்து 2 டப்பா கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த குச்சி கிழங்கு மாவுங்க, அதாவது வத்தல் மாவு 2 டப்பா கொடுத்துருக்குறோமுங்க. அடுத்தது மூணாவதாக நீங்கள் பார்க்குறது வந்து எல்லா பகுதியிலையும் கிடைக்கக்கூடிய புழுங்கல் அரிசி தவிடுங்க, அதாவது உடப்பு தவிடுன்னு சொல்லுவாங்க, அல்லது நெல்லந்தவுடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தவிடு நம்ம கொடுக்குறோமுங்க. ஒரு மாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு நம்ம கொடுக்குற தவிடினுடைய அளவுங்க, 2 டப்பா கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோமுங்க. எடை முதல் கொண்டு நான் வந்து தெளிவாக நான் என்னுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேனுங்க. தேவையிருக்கிற நண்பர்கள் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாமுங்க. சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பதிவிடலாமுங்க. இப்போ வந்து இது வந்து 3 டப்பா நம்ம போட்டிருக்கிறோம். ஆனால் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 டப்பா இது வந்து புழுங்கலரிசி தவிடு ஒரு வேலைக்கு நம்ம கொடுக்குறோமுங்க, ஒரு மாட்டுக்கான அடர் தீவனத்தினுடைய அளவுங்க. இப்போ 4வது டப்பாவும் இதில் போட்டாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டப்பா புழுங்கலரிசி தவிடு, 2 டப்பா அம்மா தீவனம், 2 டப்பா வந்து குச்சிக்கிழங்கு வத்தல் மாவு இது கொடுத்துருக்குறோங்க. பெயிண்ட் டப்பாவில் 1 லிட்டர் டப்பாவில் ஒரு மாட்டுக்கு ஒரு வேலைக்கு தாலி, அதாவது ஒரு 10 to 12 லிட்டர் தண்ணியில் இந்த மாவுகளை வந்து நல்லா அடர் தீவனத்தை எல்லாத்தையும் வந்து தாலியில் கொட்டி தண்ணி விட்டு சுத்தமாக வந்து நல்லா கலக்கி விட்டு மாடுகளுக்கு நம்ம கொடுக்குறோங்க. இதனுடைய மொத்த எடை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 4 to 5 கிலோ எடை வருதுங்க. அதாவது அம்மா தீவனத்தினுடைய விலை, ஒரு கிலோவினுடைய விலை வந்து நான் எல்லாமே வந்து நம்ம பகுதியில் இருக்கிற எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிற கணக்குங்க. அம்மா தீவனம் வந்து 2 டப்பா போட்டது வந்து அதனுடைய எடை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோங்க. 1 கிலோவினுடைய எடை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன காஸ்ட் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 19 ரூபா வருதுங்க. அடுத்தது குச்சிக்கிழங்கு வத்தல் மாவு வந்து நம்ம போட்ட 2 டப்பாவினுடைய எடை வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ வருதுங்க. அதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவினுடைய விலை 8 ரூபாய்ங்க. 1.5 கிலோவினுடைய எடை வந்து 12 ரூபாய் வருதுங்க. அதே மாதிரி உடப்பு தவிடு அல்லது நெல்லந்தவிடு ஒரு வேலைக்கு நம்ம வந்து 4 டப்பா கொடுக்குறோங்க. அதனுடைய எடை வந்து 1.5 கிலோ வருதுங்க. ஏன்னா அது வெயிட் குறைவாக இருக்கிறதுனால 1.5 டப்பா வருது. அதனுடைய விலை பார்த்திங்கன்னா 1 கிலோவினுடைய விலை வந்து 8 ரூபாய், 1.5 கிலோவினுடைய எடை 12 ரூபாய் வருதுங்க. உடப்பு தவிடு வந்து 12 ரூபாய், குச்சிக்கிழங்கு வத்தல் மாவு 12 ரூபாய், 12 + 12 = 24, அதன் கூட வந்து அம்மா தீவனம் அதில் வந்து 12 வகையான விஷயங்களை கலந்துருக்கிறாங்க. நான் சில எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதில் சொல்கிறேனுங்க. உளுந்தம் பொட்டு, தூரம் பொட்டு, மக்காசோள மாவு, பொட்டுக்கடல மாவு, சோத்து கல்லுப்புங்க, நாட்டு சக்கரை, அப்புறம் மினரல் மிக்சர் அக்ரிமெண்ட் ஃபோர்ட் அப்படிங்கிற இது மாதிரியான விஷயங்கள். இது கூட மொத்தமாக 12 ஐட்டங்களை கலந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அவங்களுடைய நம்பரை நம்ம அந்த வீடியோனுடைய முதல்லையே பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த சாக்கு பையிலேயே குறிப்பிட்டிருப்போங்க. இதில் ஒரு 12, புழுங்கலரிசியில் 12, வத்தல் மாவில் ஒரு 12, 24, அம்மா தீவனத்தில் ஒரு 19ங்க. 43 ரூபா அடர் தீவனத்துக்கு ஒரு வேலைக்கு நம்ம வந்து மாடுகளுக்கு கொடுக்குறோங்க. இதுக்கான என்ன காரணங்கிறதையும் நான் சொல்கிறேனுங்க. நம்மக்கிட்ட மேய்ச்சல் முறை கிடையாதுங்க. வெறும் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரத்தீவனம், அதாவது வைக்கோல், அது கூட தட்டு,
பசும்புல் கூட ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க. அதனால் எல்லாமே வந்து வீட்டில் கட்டி வச்சு தான் நம்ம வந்து மாடுகளை பராமரிக்கிறோங்க. அப்போ அடர் தீவனத்தினுடைய விலை வந்து என்ன வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேனுங்க. மாடுகளுக்கு வந்து இப்போ 4 to 5 கிலோ தவிட்டு இந்த தாலியில் கொட்டி மாடுகள் வந்து குடிக்கிறதுங்க. எந்த விதமான சிரமமும் இருக்காது, பால் கறவையில் எந்த குறைபாடும் இருக்காதுங்க. ரொம்ப திருப்தியாக இந்த மாடுகள் வந்து ரொம்ப செழிப்பாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இந்த தவிடுகளில் வந்துடுதுங்க. அப்போது ஒரு வேலைக்கு பார்த்திங்கன்னா 43 ரூபா செலவாகுதுங்க. 2 வேலைக்கு பார்த்தீங்கன்னா 86 ரூபா அடர் தீவனத்துக்கு ஒரு மாட்டுக்கு நாங்கள் செலவு பண்ணுறோங்க. அதன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேலையாள், அதாவது 15 மாடு பார்க்குற ஒரு வேலையாளுக்கு நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுக்குறோங்க. 15 மாடுகளுக்கு பார்க்குறவங்களுக்கு 500 ரூபாயை 15 மாடுகளுக்கு பிரித்தோம் அப்படின்னோம்னா ஒரு மாட்டின் மேலே வந்து 33 ரூபா வருதுங்க. அப்போ 86 ஒரு 33 கூட்டணும் அப்படின்னோம்னா 119 ரூபா அடர் தீவனம் ப்ளஸ் வேலையாளனுடைய கூலிக்கு வந்துடுதுங்க. இது கூட வைக்கோல் ப்ளஸ் மக்காச்சோளத்தட்டு அல்லது வரசோளத்தட்டு, சின்ன சோளத்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தீவன வறட்சி வர தீவனத்தினுடைய செலவு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய்ங்க. அதாவது ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு நம்ம அடர் தீவனம் ப்ளஸ் வரத்தீவனம் ப்ளஸ் ஆள் கூலி இது அனைத்தையும் சேர்த்தும் பொழுது ஒரு மாட்டினுடைய அடக்க பராமரிப்பு செலவு 150 ரூபாய் நமக்கு கிடைக்குதுங்க, வருதுங்க. ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4500 ரூபாய்ங்க. அப்போ நாட்டு மாடுகள் என்ன பால் கறக்குது, அதில் என்ன வருமானம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு மாடுகள் ஒரு தோராயமாக ஒரு வேலைக்கு 2 லிட்டர் கறக்குது அப்படிங்கிற கணக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 4 லிட்டர் அளவுங்க. நம்ம பகுதியில் விற்கிற விலையை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வரேனுங்க. அதாவது ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா செலவாகிற மாடு 4 லிட்டர் கறக்குதுன்னா நாங்கள் வந்து பால் 60 ரூபாய் கொடுக்குறோங்க. 4 லிட்டர் பாலினுடைய விலை 240 ரூபாய்ங்க. இது போக கன்றுகளும் வயிறு நம்ப ஊட்டிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாட்டுக்கு 150 ரூபா செலவு பண்ணுறோம், ஒரு மாட்டிலேருந்து 90 ரூபா மிச்சமாகுதுங்க. 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2700 ரூபா நமக்கு வந்து மீதம் கிடைக்குதுங்க. எந்த மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தீவனத்தை வேஸ்ட் பண்ணுறது கிடையாதுங்க. மாடுகள் வந்து நம்ம வாங்கிட்டு வர மாடுகளாக இருந்தால் கூட 1 நாள் 2 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தவிடுகளை வந்து சிறப்பாக எடுத்துக்குது. இழைச்சிருக்கிற மாடுகளை கூட எங்களால் வந்து ஒரு 30 நாட்களில் அந்த மாடுகளை நல்லபடியாக தேத்தி கொண்டு வர முடியும், பால் அளவை கண்டிப்பாக கூட்ட முடியுங்க. இதுவே மேய்ச்சல் முறை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மேய்ச்சல் நல்லா மேய்ஞ்சி பச்சை தண்ணி குடிச்சுனா கூட போதுமானது தானுங்க. ஆனால் அதை நம்ம உறுதிப்படுத்திக்கணுங்க. மாடுகளுக்கு நம்ம வந்து போதுமான அளவு நம்ம வந்து பசுந்தீவனம் கொடுக்குறோமா, மேய்ச்சல் சரியாக இருக்குதா அப்படிங்கிறது. நம்ம அடர் தீவனமே வந்து ஒரு வேலைக்கு இவ்வளவு கொடுத்தாலும் அதை வந்து சரியான முறையில் நம்ம வந்து அளவுகளோடு கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து கண்டிப்பாக லாபம் தானுங்க. காங்கை மாடுகள் வந்து நம்ம வீட்டு முறையில் பண்ணும் பொழுது, ஆனால் இந்த பகுதியில் நம்ம பால் வந்து லிட்டர் வந்து 60 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க. நம்ம வீட்டில் வந்து டெலிவரி எடுத்துக்கிறாங்க. ஆனால் எல்லா பகுதிக்கும் இது வந்து உபயோகப்படுத்த முடியுமா, இந்த விலையை இதை வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து மதிப்பு கூட்டு பொருளாக நாங்கள் வந்து நாட்டு மாட்டு பாலிலிருந்து நாட்டு மாட்டு நெய் எடுத்து விற்பனை செஞ்சிட்ருக்குறோங்க. அதனுடைய 1 லிட்டரினுடைய விலை 1500 ரூபாய்ங்க. 1 லிட்டர் நெய்க்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 லிருந்து 30 லிட்டர் பால் தேவைப்படுதுங்க. அதனால் வந்து அதுவும் நம்ம கணக்கு போட்டு பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருடைய பாலினுடைய ஆதார விலை நமக்கு 60 ரூபாய் கிடச்சிருதுங்க. அதனால் வந்து நாட்டு மாடுகள் வந்து நம்ம வச்சிருக்கிறனால நஷ்டம் ஏற்படும், இதில் என்ன கலப்பின மாடுகள் வந்து ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கறக்குது அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா 10 லிட்டர் கறக்கிற மாடு 1 லிட்டர் பால் வந்து 30 ரூபாய்க்கு பால் சொசைட்டியில் ஊற்றினோம்னா 10 லிட்டர் பால் வந்து 300 ரூபாய்க்கு நம்ம ஊற்றலாமுங்க. இதே அடர் தீவன செலவு கொடுத்தோம்னா 150 ரூபா மாட்டுக்கு செலவு, 150 ரூபா நமக்கு லாபம். நாட்டு மாடுகளில் 2700 ரூபா கிடைக்குதுன்னா கலப்பின மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4500 ரூபா கிடைக்குதுங்க. 1800 ரூபா வேறுபாடு வருதுங்க. ஆனால் நாட்டு மாட்டு பாலை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய எதிர்கால சங்கதிகளுக்கு நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான அவங்களுக்கு வந்து ஒரு உடலை கொடுக்குறோம்ங்க. முதல்ல நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டுமே வந்து மற்ற எல்லா விஷயங்களும் வந்து சரியாக அமையுங்க. நம்மளுடைய குழந்தைகள் வந்து நாட்டு மாட்டு பாலை குடிக்கும் பொழுது அது காங்கை மாட்டு பாலாக இருக்கலாம், புளிக்குளம் பாலாக இருக்கலாம், மும்பளச்சேரி பாலாக இருக்கலாம், எந்த பகுதியினுடைய நாட்டு மாட்டு பாலாக கூட இருக்கலாம்ங்க. அந்த பாலை குழந்தைகள் அருந்தும் பொழுது அவங்களுக்கு செரிமானத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படுறது இல்லைங்க. அவங்களுக்கு பிற்காலத்தில் ஏற்படுற ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதே மாதிரி பெண் குழந்தைங்களாக இருந்தால் ப்ரீமெச்சூர் ஏஜிங்கில் ஏற்படுற பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படுதுங்க. அதாவது ஒரு நாட்டு மாடை நம்ம வீட்டுக்கு வாங்குகிறோம், அதுக்கு இவ்வளோ பராமரிப்பு செலவு ஆள்கூலி ஆனாலும் கூட நம்ம வந்து நாட்டு மாடுகளுடைய பாலை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு செரிமானத்தில் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை, முக்கியமாக சளி தொந்தரவுகள் கண்டிப்பாக வராதுங்க. நாட்டு மாட்டு பாலை
அவங்க குடிக்கும் பட்சத்தில் சளி தொந்தரவுகள் அவங்களுக்கு அறவே வர்றது கிடையாதுங்க. ஒரு தடவை நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா என்ன செலவாகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. சளி அப்படின்ட்டு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போனோம்னா எவ்வளோ செலவு பண்ணுறோங்க? தோராயமாக ஒரு 500 ரூபாய் அப்படின்னு வச்சோம்னா கூட, அந்த 500 ரூபாயை நம்ம நாட்டு மாடுகளுக்கு முதலீடு செஞ்சோம்னா, அந்த மாடிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்தோம்னா, அது வந்து அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்துட்டு போகட்டுமே, நம்மளுடைய எதிர்கால சங்கதிகளுக்கு நல்ல பால் கொடுத்தோங்கிற மன திருப்தி, தாய்ப்பாலுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து நம்ம குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்பற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு நாட்டு மாடை வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கட்டுங்களே. அதே மாதிரி நாட்டு மாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தலாமுங்க. அது இயற்கை விவசாயத்துக்கு ஒரு அருமருந்துங்க. அதனால் எல்லா பகுதி நாட்டு மாடுகளையும் எல்லாரும் உங்கள் பகுதிக்கு ஏற்ற மாடுகளை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு நாட்டு மாட்பால் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதிர்கால சங்கதிகளை நல்ல வளமான சங்கதிகளாக உருவாக்குறதுக்கு எல்லாரும் வந்து ஒரு அடி முன்னெடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இதில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாமுங்க. எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புகிறேனுங்க. நாட்டு மாடுகள் வந்து எங்கள்கிட்ட வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுனாலும் நீங்கள் அந்த மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. எங்களோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க நாட்டு மாடுகளை பற்றி வாங்க விற்க மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட குழு கிடையாதுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை, எங்களுடைய வியாபார நோக்கத்தில் எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள், எங்களுக்கு கிடைச்ச சரிவுகள், எல்லாத்தையும் கோர்வையாக கோர்த்து தான் நாங்கள் வந்து வெளிப்பாடாக கொண்டு வந்துட்டுருக்குறோங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.